வணக்கம், வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் டிஃபென்ஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அக்னி பாத். அக்னி பாத்னு சொல்லும் போது சில பேர் மைண்ட்ல என்ன திங்க் பண்ணுவீங்கன்னு தெரியும். அக்னி பாத் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம அக்னி வீரர்கள்னு சொல்லலாம். அக்னி வீரர்கள்னா இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இது த்ரீ போர்சஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம அக்னி பாத் வீரர்கள்னு சொல்லுவாங்க. அக்னி பாத்த அக்னி வீரர்கள் நம்ம சொல்லலாம். இதோட ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இது ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மந்த் தான். ரெக்யூமெண்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுனா வேற ஜாப்ஸ் நாம பார்க்கணும். இது ரெக்யூமெண்ட் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அண்ட் பிஃபோர் இயர்லாம் பாத்தீங்கன்னா 21 தான் ஏஜ், லாஸ்ட் ஏஜ். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் போடணும்னா 23 இயர்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் COVID-19 45,000 50,000 மெம்பர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இப்ப 100 பேர் ஒர்க் பண்றீங்கன்னா இருக்கிற 25% பாத்தீங்கன்னா அவங்க வந்து பர்மனண்டா அங்க ஒர்க் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே கான்செப்ட்ல தான் இப்போ ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லா சலுகையும் கொடுப்பாங்க. இந்த 25% அவங்களை டேலண்ட் பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. இருக்கிற 75% அவங்கள என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னா, அவங்கள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அதை வந்து 10% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். இதில் வந்து அக்னி பாத் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்கிறோம் அந்த கான்செப்டில் தாராளமாக ட்ரைனிங் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.